வணக்கம். வைரஸ் தொற்று பாதிப்பு அதிகமாயிட்டே இருக்கு. வலி எண்ணிக்கையும் எல்லாரையும் பீதியில் ஆழ்த்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை கட்டுப்படுத்த வழிமுறைகள் என்னென்ன இருக்கு? இதை பற்றி ரேடியாலஜிஸ்ட் டாக்டர் சங்கீதா அவர்கள்ட்ட விவரமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. இப்போ லாக்டவுன் போட்டாதான் இந்த கோவிட்-19ஓட வீரியத்தை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக லாக்டவுன்றது இப்போ அவசியமான ஒன்று. ஏன்னா நம்மளுக்கு வேறு அதை தவிர வேறு எதுவும் வழி நம்மளுக்கு தெரியல. பட் லாக்டவுன் முடிஞ்ச உடனே நம்ம நார்மலுக்கு போகக்கூடாது. இப்போ நார்மலாக இப்போது லாக்டவுன் வந்து நம்ம 15 days போடுறாங்கன்னா அது முடிஞ்ச உடனே நம்மளுக்கு எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு, லாக்டவுன் போடுறதுனால இந்த நோய் வந்து குணமாயிடுச்சுன்றது நம்ம நினைக்கக்கூடாது, பப்ளிக் அதை நினைக்கக்கூடாது. இப்போ டாக்டர்ஸ் தான் நாங்கள் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ், எங்களுக்கு தான் அதோட வீரியம் எப்படி அதிகமாகிட்டு இருக்குன்றது கண்ணுக்கு எதிர்க்க பார்க்குறோம். டே டு டே நம்ம நியூஸ் பார்க்குறோம். பட் பாதி ரூமர்ஸும் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கே தெரியும், வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸில் பாதி வந்து பயமுறுத்துகிற மாதிரியும் இருக்கும், பாதி உண்மையும் இருக்கும். பட் ஆக்சுவலாக எங்களுக்கு தான் என்ன உண்மை நிலவரம் தெரியும். கண்டிப்பாக பெட்ஸ்லாம் கம்மியாக இருக்குன்றது உண்மை நிலவரம் தான். அதனால் நம்ம லாக்டவுன் இருந்தாலும் அதுக்கப்புறம் இருக்கிற டைமு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மெயினாக வந்து லாக்டவுன் எதுக்குன்னா நம்ம செயினை பிரேக் பண்ணணும். இது வந்து வைரஸ் தொத்துன்றதுனால இது வந்து ஒரு செயின் ஆஃப் ரியாக்ஷனில் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கும். சிம்டமேட்டிக், ஏசிம்டமேட்டிக் ரெண்டு பேருக்கு அது வைரஸ் தொத்து இருக்கலாம். சிம்டமேட்டிக் பீப்புள் கண்டிப்பாக வீட்லேயோ இல்லை ஹாஸ்பிட்டல்லையோ தான் இருப்பாங்க, அவங்கள பற்றி அவ்வளோ வரி பண்ண வேண்டாம். ஏசிம்டமேட்டிக் கேரியர்ஸ்ன்றது தான் இப்போது வைரஸில் மெயினாக நம்ம வந்து த்ரெட்டாக அதை பார்த்துட்ருக்கோம். ஏசிம்டமேட்டிக்காக இருக்கிறாங்க, சளி, ஜுரம், இரும்பல், காய்ச்சல் எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. பட் அவங்களுக்கு தொத்து இருக்குது. எப்படின்னா த்ரூ சம் அதர் கான்டாக்ட். ஸோ அவங்க வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க பல இடத்துக்கு போனாங்கன்னா அவங்க வந்து மினிமம் ஒரு நாளைக்கு 4லேருந்து 10 பேர் வரைக்கும் கூட ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய நிலைமை இருக்குது. ஃபேமிலி மெம்பர்ஸு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க, இல்லை ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கு போகிறாங்க, ஷாப்பிங்க்கு, அந்த மாதிரி ஏதாவது காய்கறி வாங்குறதுக்கு அங்கே ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஸோ இதை தான் நம்ம வந்து மெயினாக தவிர்க்கணும். ஸோ லாக்டவுனில் இருந்தாலும் லாக்டவுன் அப்புறமும் கட்டுப்பாடோடு இருக்கணும். மெயினாக வந்து நான் சொல்ல வேண்டியது என்னென்னா 3 SMS, இது 3 நம்ம வந்து ஃபாலோ பண்ணோன்னா லாக்டவுன் இல்லாமலேயும் இந்த கோவிட்-19ஐ தவிர்க்கலாம். எப்படின்னா எஸ் வந்து சோஷியல் டிஸ்டன்சிங், மினிமம் 1 to 2 meters. இப்போ நம்ம உட்காந்துருக்க டிஸ்டன்ஸில் நம்ம பேசணுன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து மாஸ்க் வேரிங். இப்போ யாருக்குன்னா சிம்டம்ஸ் இருக்குது, இல்லை லைட்டாக இரும்பல் இருக்குன்னா கூட டெஃபினட்டாக அவங்களும் மாஸ்க் வேர் பண்ணணும், ஃபேமிலி மெம்பர்ஸும் மாஸ்க் வேர் பண்ணணும். வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றும் இருக்காதுன்றது ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. தேர்ட் திங் என்னென்னா சானிடைசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எஸ் எப்படின்னா ஹேண்ட் சானிடைசர், கை கழுவுறது. கை வந்து எத்தனை வாட்டி கழுவலான்லாம் கேட்குறாங்க. நீங்கள் ஏதாவது தொட்டுட்டீங்க, வெளியில் போகிறீங்க வரீங்க, ஏதாவது அப்போ வாஷ் பண்ணுறது. ஏன்னா நம்ம சோப்பில் தான் வாஷ் பண்ண போகிறோம், அது ஒன்றும் ஹார்ம்ஃபுல் கிடையாது. நல்ல க்ளீன் சோப்ஸில் டெட்டால் என்ன சோப்னாலும் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். ஸோ மினிமம் வந்து ஹேண்ட் வாஷு, சானிடைசேஷன். வெளியில் போகிறோம், ஹேண்ட் வாஷ் பண்ண முடியல, தண்ணி இல்லைன்னா ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் தி பிளேசஸ். நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல கொஞ்சம் ஸ்டெரிலைஸ்டாக இருக்கிறது பெட்டரு. க்ளீன் பண்ணுறது, ஃப்ளோர் க்ளீனிங், அந்த மாதிரி. ஆரம்பத்தில் கோவிட்-19 அப்படின்னு வரும்போது சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தது இல்லையா? காய்ச்சல், சளி, இருமல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எந்த கட்டத்தில் இது வந்து சிம்டம்ஸே இல்லாமல் வர ஆரம்பிச்சுது? அதான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து தெரியல கவர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஏசிம்டமேட்டிக். கவர்மெண்ட்டுன்னு இல்லை, எல்லா ஆல் ஓவர் த வேர்ல்டுக்குமே தெரியல ஏசிம்டமேட்டிக் கேரியர்ஸ்னு ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்ட்டு. எல்லாருமே சிம்டம் இருக்க பீப்புளை தான் நம்ம டார்கெட் பண்ணோம். நீங்கள் வந்து ஹோம் ஐசோலேஷன் இருக்கணும், குவாரண்டைன் பண்ணணும், ஹாஸ்பிட்டல் போகணும், டெஸ்ட் எடுத்துக்கணுன்ட்டு. இந்த சிம்டம்ஸே வராமல் இருக்க ஏசிம்டமேட்டிக் கேரியர்ஸ் தான் நான் சொன்ன மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணாங்க. ஸோ அதனால தான் இப்போ மாஸ்க் வேர் பண்ணுறது கவர்மெண்ட்டே கம்பல்சரின்னு சொல்லிட்டாங்க. முன்னாடி வந்து ஜஸ்ட் ஒரு கிளாத் சுற்றினா போதும், இல்லை வெளியில் வரும்போது மட்டும் சுற்றினா போதும், நீங்கள் மற்ற இடத்துல வந்து தேவையில்லைன்ற மாதிரி நம்ம வந்து மார்ச் மாதத்தில் நினச்சிட்டு இருந்தோம். பட் லாக்டவுன் போட்டோம், இவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தும் ஏன் ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னா அந்த ஏசிம்டமேட்டிக் கேரியர்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கோயம்பேடு இது மார்க்கெட்டில் அவங்களுக்கு தெரியாது யாருக்கு ஏசிம்டமேட்டிக்காக இருந்திருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட காய்கறி வாங்கும் போதோ இல்லை அவங்களே காய்கறி விற்கும் போதோ நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ இதனால தான் வந்து நம்மளுக்கு இவ்வளோ ஸ்ப்ரெட் ஆனது ரீசன். அதனால தான் நம்ம வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம ப்ரிகாஷன்ஸாக இருந்துக்கணும், செல்ஃப் டிசிப்ளினோட. நம்ம இந்த 3 பாயிண்ட்டும் எஸ்எம்எஸ் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது. இந்த 3 பாயிண்ட்டும் நம்ம டெய்லி எவ்ரிடே மெட்டிகுலஸாக ஃபாலோ பண்ணணும். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம வந்து அன்வான்ட் தேவையில்லாமல் வெளியில் போகிறது அவாய்ட் பண்ணிடணும். சும்மா நான் டீ குடிக்க போகிறேன், இல்லை பேப்பர் வாங்க போகிறேன், இதெல்லாம் வந்து அன்வான்ட் ட்ராவல். And அதே மாதிரி ஹாஸ்பிடல்ஸ் வந்து தேவை இருக்கும்போது விசிட் பண்ணியே ஆவணும். அதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். சும்மா மின சளி காய்ச்சல் சும்மா தலைவலி எல்லாம் போகாம நம்ம ரியலாவே சிம்டம்ஸ் இருந்தா ஹாஸ்பிடல் போய் தான் ஆவணும். நான் என்ன கேக்குறேன் அப்படினா வைரஸோட அந்த கோவிட்-19 ஓட நேச்சர் வந்து ஏதாவது ஒரு கட்டத்துல மாறிச்சா? ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் இருந்தது, அதுக்கு அப்புறம் வந்து சிம்டம்ஸ் இல்லாமே வர ஆரம்பிச்சது. அப்ப அந்த வைரஸோட நேச்சர் என்ன? கரெக்ட். வைரஸ் வந்து இப்போ நமக்கு A1 A2 நிறைய காம்போனன்ட்ஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. B1 B13 அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. சில ஸ்ட்ரெயின்ஸ் வந்து லெஸ் விருலண்டா இருந்துச்சு. சில ஸ்ட்ரெயின்ஸ் வந்து ரொம்ப விருலண்ட்னா ரொம்ப சிம்டம்ஸ் அதிகமாக காமிக்கக்கூடிய ஸ்ட்ரெயின்ஸ் சில இடத்துலேருந்து வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இட்டலியில் இருந்தது, யூஎஸில் இருந்ததுலாம் ரொம்ப விருலண்ட் ஸ்ட்ரெயின்ஸ், ரொம்ப பாதிப்பு அதிகமாக ஆக்கக்கூடிய ஸ்ட்ரெயின்ஸ். அது என்னென்னா உடம்புல போய் டக்குன்னு பாதிப்பு அதிகமாக்கி எல்லா செல்ஸையும் டேமேஜ் பண்ணி அவங்க வந்து மூச்சு திணறல் வந்து இறக்கக்கூடிய ஸ்ட்ரெயின்ஸ். அது சில ஸ்ட்ரெயின்ஸ் என்னென்னா விருலன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. லைக் நம்ம நார்மல் இது வந்து வைரஸ் தான், சளி காய்ச்சல் கூட வைரஸ்னால தான் வருது. இது லெஸ் விருலன்ட் ஸ்ட்ரெயின் இருக்கும்போது சில பேருக்கு லைட்டாக ஒன் டே மட்டும் சிம்டம் இருக்குது, சிம்டம் இல்லாமல் போயிடுது. நம்மளுக்கு யூஸ்வலாகவே ஒரு நாளைக்கு லைட்டாக ஃபீவரிஷாக இருக்க மாதிரி தோணலாம், இல்லாட்டா நம்மளுக்கு பாடி பெயின் வரும். அந்த மாதிரி நினச்சி நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஆனாலும் இது கோவிட் தான். ஆனால் இப்போ சிம்டம்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே வந்து தெரியாது, தானாக போய் யாரும் வந்து டெஸ்ட்டு போய் எடுத்துக்க முடியாது இந்த காலகட்டத்தில். அப்போது சிம்டம்ஸே இல்லை அப்படின்னா அவங்க வந்து எப்படி அவங்கள பாதுகாத்துக்க முடியும்? உள்ளே ஏதாவது வேறு உறுப்புகள் பாதிப்பு அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? கரெக்ட். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. எப்படின்னா மெயினாக வந்து நம்ம கோமார்பிடிட்டிஸ்ன்னு சொல்கிறவங்க தான் ஹை ரிஸ்க். இப்போ நம்ம பாப்புலேஷன்லேயே லோ ரிஸ்க், மீடியம் ரிஸ்க், ஹை ரிஸ்க் அப்படின்னு பிரிச்சிடும். லோ ரிஸ்க் யாருன்னா யங் பீப்புள். முக்கால்வாசி அவங்க வந்து யங் அண்ட் எனர்ஜெட்டிக், இம்யூனிட்டி நிறைய இருக்கிறதோட ஆக்டிவாக இருப்பாங்க. மீடியம் ரிஸ்க்கு இந்த 30s to 45 to 50 அந்த ரேஞ்ச் குரூப்புக்கு ஒரு சில பேருக்கு கோமார்பிடிட்டிஸ், பிபி, சுகர் இருக்கலாம். முக்கால்வாசி பேருக்கு ஹெல்த்தியாக தான் இருப்பாங்க நார்மல் வெயிட்டோட. இப்போது ஹை ரிஸ்க் கேட்டகரி அப்படின்னா ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஆல்ரெடி கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க, கேன்சர் பேஷண்ட்ஸ், இவங்களாம் ஹை ரிஸ்க் கேட்டகரியில் இருப்பாங்க. இவங்க 10 மடங்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும் நார்மல் பீப்புளோட. நம்ம சொன்ன இந்த 3 பாயிண்ட்டும் ஃபாலோ பண்ணோம். சானிடைசேஷன், மாஸ்க் வேரிங், சோஷியல் டிஸ்டன்சிங். அது இல்லாமல் அவங்க வந்து இம்யூனிட்டியை கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அவங்களுக்கு வருதா இல்லையான்றது அவங்க இம்யூனிட்டி ஆல்ரெடி ரொம்ப லோவாக இருக்கணும். ஸோ அவங்க வந்து இம்யூனிட்டி பூஸ்டிங் எதர் அலோபதி ஒரு ஆயுர்வேதிக். அலோபதியில் என்ன சொல்கிறோன்னா நாங்கள் மல்டி விட்டமின்ஸ் சஜஸ்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிங்க்கு, கால்சியம், விட்டமின் டி கூட. இப்போ நம்ம வெளியில் போகாதனால சன் எக்ஸ்போஷர் இல்லை, விட்டமின் டி எடுக்க சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு 3 to 4 மல்டி விட்டமின்ஸ் டேப்லெட் எவ்ரிடே எடுக்கலாம். இல்லை மெயின் வந்து காய்கறிங்க, கீரைங்க, அந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டாக கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். ஆயில் ஃப்ரைடு ஐட்டம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ வெளியில் நம்மளுக்கு மோஸ்ட்டாக கிடைக்கிறது இல்லை, ஸோ ஹோம் ஃபுட்லேயே ஹெல்த்தியாக சாப்பிடலாம். இந்த மாதிரி ஹை ரிஸ்க் கேட்டகரி வந்து அவங்க கான்டாக்ட், இப்போ சப்போஸ் ஒரு அபார்ட்மெண்ட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க வெளியிலேயே வரக்கூடாது. எப்படின்னா யாருன்னா விட்டு அவங்க ஏதாவது தேவையான பொருட்கள் வாங்க சொல்லலாம், இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம், இல்லை அவங்க ரிலேட்டிவ்ஸு, சன்ஸு இல்லை டாட்டர்ஸு இல்லை நெய்பர்ஸு யார்கிட்டனா சொல்லி வாங்கிட்டு வரலாம். அனாவசிய எக்ஸ்போஷர் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் மெயின். அவங்க ரிஸ்கில் இருக்கும் போது அது அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் ஒரு நியூஸ் வந்தது, அதாவது 35 வயது உள்ள ஒரு டாக்டர், எந்தவித நோயும் அவருக்கு கிடையாது, அப்படி இருந்தும் இந்த கோவிட்-19 பாதிக்கப்பட்டு இறந்திருக்காரு, சிம்டம்ஸு இல்லை. இது எப்படி? இது வந்து இப்போது ரீசெண்டாக ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்தது. நாங்கள் அவங்களோட கோர்ஸ் ஆஃப் இல்னஸை பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் டே வித்தவுட் சிம்டம்ஸ், செகண்ட் டே லைட் பிரெத்லெஸ்னஸ் இருந்துச்சு, தேர்ட் டே என்ன ஆயிருக்குன்னா இந்த கோவிட்-19 இப்போ இருக்க ஸ்ட்ரெயின் ரொம்ப வில்லண்ட்டாக நம்மளுக்கு வந்திருக்கு. பாம்பேலையும் நம்ம சிட்டிலையும் இருக்கிற ஸ்ட்ரெயின்ஸ் வந்து பிகாஸ் பீப்புள் ஆர் மூவிங் டு த மேஜர் சிட்டிஸ். நிறைய பேருக்கு என்ன கொஸ்டின்னா சென்னையில் மட்டும் ஏன் அதிகமாக இருக்குது? இது வந்து எல்லார் மைண்ட்லேயும் இருக்க கொஸ்டின், எங்களுக்கே இருக்க கொஸ்டின். மேஜராக வந்து மேஜர் சிட்டிஸில் மூவ்மெண்ட் அதிகம், ப்ளஸ் கிராம்டாக ஒரே பிளேஸில் ஒரு வீட்டில் 2 BHKல 6 பேர் 7 பேர் இருப்பாங்க. இப்போது இதில் ஊர் சைட்லலாம் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்கு நிறைய இடம் இருக்குது. ஸோ ஒரு வீட்டில் வந்து 2 ஃப்ளோர் கட்டிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. நம்ம வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் 6 பேர் இருப்போம். ஸோ தொத்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. செகண்ட் என்னென்னா மேஜர் ஏர்போர்ட்ஸ் நம்ம சிட்டிஸில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இங்கேருந்து வந்து அவங்க சொந்த ஊருக்கு போகிறதுக்குள்ளேயே இங்கே இன்ஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த 34 இயர் ஓல்டு நீங்கள் கேட்டீங்க இல்லையா, அந்த டாக்டருக்கு வந்து மெயினாக ஹாஸ்பிட்டல் இஸ் அ ரெட் ஜோன். நம்மளுக்கு பேஷண்ட்ஸ் பார்க்குறோம், எல்லாருக்குமே இருக்குது. அவர் எக்ஸ்போஸ் ஆகிருக்கார், பட் அந்த வைரஸ் வந்து ரொம்ப விருலண்ட்டாக இருக்கிறதுனால ரொம்ப அவரை தாக்கியிருக்கு. lungs வந்து டைரக்டா ARDS ன்னு சொல்லுவோம் அதுதான் அவரோட cause of death acute respiratory distress syndrome like இது வந்த உடனே அப்படியே lungs full-ஆ consolidate அப்படியே patchy-ஆ நமக்கு CT எடுத்து பார்த்தோம்னா அவரோட pictures பார்த்தோம்னா full-ஆ patchy-ஆ தான் இருக்கும் lungs-ஏ இருக்காது So, அவரால completely breathing problem வந்துரும் அவரால அதுக்கப்புறம் ventilatorல போட்டாங்க ventilatorல one day full-ஆ வச்சு பார்த்து struggle பண்ணி தான் he is expired so இப்ப இருக்க strain வந்து virulent-ஆ இருக்கு so நம்ம இப்பதான் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் என்ன பண்ணிட்டாங்கன்னா முன்னாடி லைட்டா less virulent strain இருக்கும்போது people ரொம்ப ஜாக்கிரதையா lockdownல இருந்துட்டு இந்த 2 months க்கு அப்புறம் நிறைய reasonsனால எல்லாரும் வெளியில வந்தோம் economic reasons Plus, வந்து வீட்லயே இருக்க முடியாத சூழ்நிலை எப்படியும் நம்ம வெளியில போய் சம்பாரிச்சு தான் ஆகணும் நிறைய ரீசன்ஸ் பட் என்னன்னா அதோட மைண்ட்ல என்ன வெச்சுக்கணும்னா நம்ம இந்த வைரஸ் இன்னும் இருக்கு பாதி பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கனா இது நம்மள தாக்காது நமக்கு अफेக்ட் பண்ணாது நம்ம இந்த ஜோன்லயே வர மாட்டோம் அப்படி பட் யாருக்கு வேணாலும் இது வருது டாக்டர்ஸ் மட்டும் இல்ல ஹெல்த் கேர் வர்க்கர்ஸ்க்கு மட்டும் இல்ல சானிடைசேஷன் எல்லாரும் at risk சோ இது வந்து கம்யூனிட்டில எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும் அதுதான் important இல்ல அந்த சிம்டம்ஸ் அப்படிங்கறதை நான் எதன்னு எடுத்துக்கிறது மூச்சு திணறலா இல்ல ஒரு நெஞ்சு வலியா எந்த மாதிரில சளி ஜாஸ்தியா திடீர்னு சளி வரதா எதன்னு நான் எடுத்துக்கிறது ஃபர்ஸ்ட் சிம்டம் வந்து நமக்கு காஃப் கோல்ட் ஃபீவர் ஃபீவர் வந்து ரொம்ப ப்ரூவன் சிம்டம் எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இருக்கு அபவ் 38°C இருந்தா நமக்கு ஃபீவர்ன்றது நம்ம உறுதி பண்ணிடலாம் அவங்க தெர்மோமீட்டர் வச்சு செக் பண்ணலாம் Second thing என்னன்னா உங்களுக்கு வந்து breathlessness உங்களுக்கு breathing difficulty வரும். உன்னேன்னா initial daysல சொன்னாங்கன்னா loss of smell and taste. இது வந்து ரொம்ப important sign-ஆ சொன்னாங்க. Abroadல நம்ம USல, Spain, Italyல வரும்போது first symptom-ஏ உங்களுக்கு வந்து loss of smell and taste போய்டும். ஏன்னா அந்த வைரஸ் வந்து அந்த எபிதீலியம்ன்ற அந்த செல்ஸ்க்கு மேல இருக்க லேயரை first attack பண்ணுது. சோ அத டேமேஜ் பண்ணும்போது நமக்கு அந்த சென்ஸ் வந்து குறஞ்சிரும். ஃபுல்லாவே போய்டுது. அவங்களால எந்த இதுவும் ஸ்மெல் பண்ண முடியாது டேஸ்டும் இருக்காது சோ அது வச்சே கண்டுபிடிச்சலாம் இது கோவிட் பாசிட்டிவ் ப்ளஸ் sore throat அப்படி sore throat இல்லனால ஃபீவர் சோ இந்த 3-4 சிம்டம்ல கண்டிப்பா ஏதாவது இது வந்து அவங்க விட்டாங்கனா chest pain வரலாம் எப்படினா அந்த டயபெடிக் பேஷண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு அந்த இரத்த நாளங்கள்ல எல்லாம் போய் இது அட்டாக் பண்ணும்போது என்னன்னா blood freeze பண்ணிடுது அந்த coagulopathy-ன்னு சொல்றாங்க இப்ப கோவிட் coagulopathy-ன்னு சொல்றாங்க அந்த processல வந்து blood-ஐ clot பண்ணிடுச்சுனா heart-க்கு போற blood இல்ல legs-க்கு போற blood வந்து stop ஆயிடும் சோ உங்களுக்கு definitely அந்த chest discomfort-ஓ இல்ல leg pain-ஓ எந்த pain-ஆவனா அது symptom காமிக்கும் பட் எனக்கு வந்து sore throat இல்ல fever இல்லனா உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது நமக்கு chest discomfort-ஓ இல்ல ஒரு breathlessness-ஓ இல்ல ஒரு pain unusual ஒரு 3 days prolonged any symptom வந்தா நம்ம ஹாஸ்பிடல் போய் டெஸ்ட் பண்ணிறது பெட்டர் டெஸ்ட்ல நெகட்டிவா இருந்தா கூட still symptom persist ஆயிட்டே இருக்கு ஒரு 4-5 daysனா better to take a CT scan ஏனா இப்ப அதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நிறைய பேருக்கு டெய்லி இந்த நியூஸ் எல்லாம் பார்க்கறாங்க இவ்ளோ COVID-19 ல இவ்ளோ பேர் இறக்குறாங்க இந்த பாதிப்பு இருக்கு அப்படிን பாக்கும்போது அவங்களுக்கு நமக்கு வந்துருமோ அப்படிங்கற ஒரு பயத்திலேயே மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் பண்றாங்க சோ அவங்க உடனே வந்து செய்ய வேண்டியது என்ன உடனே வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஹெல்ப்லைன்ஸ் கவர்மெண்ட் வந்து நமக்கு நிறைய சிஸ்டமேட்டிக்கா பண்ணிருக்காங்க ஹெல்ப்லைன்ஸ் கொடுக்கறாங்க அந்த ஹெல்ப்லைன் कांटेक्ट பண்ணி அவங்க டாக்டர்ஸ் டைரக்டா பேசலாம் செகண்ட் வந்து அவங்களே வந்து உங்களுக்கு ஃபேமிலி டாக்டர்ஸ் இருப்பாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 2-3 டாக்டரோட நம்பராவது இருப்பாங்க அவங்க फ्रेंड्स வந்து டாக்டர்ஸா இருப்பாங்க அவங்களுக்கு இமிடியேட்டா ஒரு கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு எனக்கு அது வந்து பிரம்மையா இல்ல வந்து நிஜமா இருக்கான்னு தெரியலனா கண்டிப்பா அவங்க வந்து இது செக் பண்ணுங்க டெம்பரேச்சர் செக் பண்ணுங்க இல்ல பிபி பல்ஸ் செக் பண்ணுங்க எல்லார் வீட்லயும் பிபி இதெல்லாம் இருக்கு அது ஹையா இருக்கான்னு பாருங்க இல்ல வேத்து போகுது இல்ல ஒரு இதுனா ஒரு ECG எடுத்துங்க பக்கத்துல எனி கிளினிக் ECG எடுக்கறாங்க இல்ல ஒரு பிளட் சுகர் அதிகமாவது குறையுதுனா கூட இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் ஒரு தலை சுத்தல் இது சோ சுகர் செக் பண்ணுங்க ஒரு மெடிக்கல் ஷாப் போனா ஒரு சுகர் செக் பண்ணிடலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன அட்வைஸ் கொடுப்பாங்க அப்படியே இல்ல எனக்கு வந்து இது நிஜமான சிம்டம்னா உங்களுக்கு 2-3 days அது persist ஆகும் உங்களுக்கு பிரம்மையா இருந்துச்சு இல்ல இந்த நியூஸ் பார்த்து தான் உங்களுக்கு இதுனா அந்த சிம்டம் மறைஞ்சிடும் எப்படி இந்த pregnancy patientsக்கு false pain மெயினா டிஃபரன்ஷியேட் பண்றதே அது வந்து 2 hours-ல மறைஞ்சிடும் உங்களுக்கு. ஆனா அது அவங்க ரியல் பெயின்னு நினைச்சிட்டே அவங்க இருப்பாங்க. பட் அது மறைஞ்சிடுச்சுனா அது false pain. அது persist ஆச்சுனா ரியல் பெயின். அதே மாதிரி தான் இது. சிம்டம்ஸ் வந்து மறைஞ்சிடுச்சு. அவங்க அந்த நியூஸ் பார்த்ததனால ஒரு படபடப்பு வருதுனா அது வந்து நெஞ்சு படபடப்பு tachycardia கிடையாது. பட் அது தொடர்ந்து ஒரு நாள் ஃபுல்லாவே இருக்குனா then they have to consult a cardiologist அந்த மாதிரி.